அனைவருக்கும் வணக்கம். நவகிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும். முதல்ல இன்றைய நாள் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். சுபகிருது வருடம் ஆடி மாதம் 24ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை வளர்பிறை 9/8/2022 துவாதசி திதி மாலை 5:46 வரை. அதன் பிறகு திரையோதசி திதி மூலம் நட்சத்திரம் நண்பகல் 12:17 வரை. அதன் பிறகு பூராடம் நட்சத்திரம் கீழ்நோக்கு நாள் அமிர்த யோகம் நண்பகல் 12:17 வரை. அதன் பிறகு சித்த யோகம் நல்ல நேரம் காலை 8:00 to 9:00 வரை, நண்பகல் 12:00 to 1:00 வரை மற்றும் இரவு 7:00 to 8:00 வரை. திருக்கணித பஞ்சாங்கப்படி இன்றைய கிரக நிலை சிம்ம லக்னம். லக்னத்திலேயே புதன், துலாத்தில் கேது, தனுசில் சந்திரன், மகரத்தில் சனி பகவான் வக்ரமாக, மீனத்தில் குரு பகவான் வக்ரமாக, மேஷத்தில் செவ்வாயும் ராகுவும், கடகத்தில் சுக்கிரனும் சூரியனும். இன்று என்ன செய்யலாம்? மருந்துண்ண, வெற்றிலை பயிரிட, அறுவை சிகிச்சை செய்து கொள்ள, வீடுமனை வாங்குவதற்கு முன்பணம் தர, தற்காப்பு கலைகள் பயில, நலமாக இருக்கும். அன்பிற்கினியவர்களே, அடுத்ததாக 12 ராசிகளுக்கான ராசி பலன்களையும் விரிவாக பார்ப்போம். மேஷ ராசிக்காரங்களே, நான் என்பது சில சமயங்களில் தலைக்கணம், பல சமயங்களில் அதுவே தன்னம்பிக்கையாகும். ஆமாங்க, எந்த இடத்துல வந்து தன்னம்பிக்கையோடு இருக்கணுமோ அந்த இடத்துல நீங்கள் முழுமையான தன்னம்பிக்கையோடு இருப்பீங்க. எந்த இடத்துல தன்னைத்தானே தலைவனாக்கி காட்டிக்கொள்ள வேண்டுமோ அந்த இடத்துல நீங்களே தலைமை பொறுப்பை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களாகவும் இருப்பீங்க. அப்படிப்பட்ட உங்களுக்கு இன்றைய நாள் அற்புதமாக இருக்குதுங்க. உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்தில் சந்திர வந்து உட்கார்ந்திருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால எல்லா வகையிலுமே இன்னைக்கு நீங்க ஜெயிச்சு காட்டுவீங்க. உங்களுடைய யோகாதிபதி குரு பகவான் 12வது வீட்டில் மறைஞ்சு கிடந்தாலும் சொந்த வீட்டில் அவர் உட்கார்ந்திருக்கிறார். அதனால செலவுகள் ஒரு பக்கம் வந்து கொண்டே இருக்கும், ஆனால் அதெல்லாமே நியாயமான செலவுகளாக மாறுங்க, அத்தியாவசியமான செலவுகளாக இருக்குங்க. என்னைக்கா இருந்தாலும் அப்புறம் இதெல்லாம் நாம செய்து தானங்க ஆகணும், அதனால்தான் அதெல்லாம் செய்துன்னு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினைப்பீங்க. சுக்கிரன் உங்களுக்கு பலமாக உட்கார்ந்திருக்கிறார். அதனால் குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ளார நெருக்கம் அதிகமாகுங்க. சுக்கிரன் பூர்வ புண்ணியாதிபதி சூரியனுடன் சேர்ந்து உட்கார்ந்திருக்கிறார். பிள்ளைகளுடைய கல்யாண விஷயமாக நீங்கள் பேசலாம், கூடி வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. அதே மாதிரி விஐபிகளும் இன்றைய தினத்தில் உங்களுக்கு அறிமுகமாகுவாங்க. புதன் வலுவாக உட்கார்ந்திருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால குலதெய்வ கோவிலுக்கும் நீங்கள் ஒரு முறை போய் வர்றது நல்லதுங்க. பழைய கடனை பைசல் பண்ணுறதுக்கான சில வழிகள் கிடைக்கும். 6ஆம் இடத்துக்குரிய கிரகம் 5வது வீட்டில் உட்கார்ந்திருக்கார். 5வது வீட்டுக்குரிய கிரகம் 4வது வீட்டில் உட்கார்ந்திருக்கிறதுனால பூர்வீக சொத்து விவகாரங்கள் அது பேசுறது கொஞ்சம் பாகப்பிரிவினைகள் நல்ல முறையில் முடிகிறது. பூர்வீக சொத்தில் ஒரு பகுதியை வச்சுக்கிட்டு ஒரு பகுதியை கொடுத்து இருக்கிற கடனை கொஞ்சம் பைசல் பண்ணுறது, அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இன்றைக்கி நடக்கிறதுக்கான சூழல் இருக்குதுங்க. வியாபாரமும் இன்றைக்கி உங்களுக்கு ரொம்ப அருமையாக இருக்குது. ஏன்னா லாபாதிபதி சனி பகவான் வலுவாக உட்கார்ந்திருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால வியாபாரத்தில் இன்றைக்கி கூடுதல் லாபம் எல்லாமே இருக்குதுங்க. உத்தியோக வகையில் உங்களுக்கு இருந்து வந்த சின்ன சின்ன தொந்தரவுகள் அதெல்லாம் கூட சரியாகிறதுக்கான வாய்ப்புகள் இன்றைக்கி இருக்குதுங்க. அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு எல்லா வகையிலுமே வெற்றி உண்டு. காலையில் கொஞ்சம் மந்தமாக இருக்கும், ஆனால் மதியத்திலேருந்து ரொம்ப அற்புதமாக இருக்குது. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு காலையில் ரொம்ப அருமையாக இருக்குதுங்க. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய நாள் முழுக்க முழுக்க அற்புதமாக இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு பிங்க் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது.
ரிஷப ராசிக்காரங்களே, சந்தோஷம் வந்துச்சுன்னா அது நிஜமான சந்தோஷம்தானா அல்லது அதுக்கு பின்னாடி ஏதேனும் மறைஞ்சு கிடக்குதான்னு தேடி பார்த்து கொள்ள வேண்டும். ஆமாங்க, வாழ்க்கையில் வந்து எல்லாரையும் நீங்கள் வந்து நம்பின காலமெல்லாம் உண்டுங்க. இப்போ யாராக இருந்தாலும் உடனே நம்ப முடியலை, இவங்களுக்கு பின்னாடி ஏதாவது சூழ்ச்சி இருக்குமோ அப்படின்னு எங்கும் எப்போதும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியதாக இருக்குன்னு தெளிவான சிந்தனையுடன் இருக்கக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. ஆனாலும் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால கொஞ்சம் இன்னைக்கு நிதானமாக இருக்கணுங்க. குடும்ப விவகாரங்களில் ரொம்ப மூக்க நுழைக்க வேண்டாங்க. அதே மாதிரி எல்லாருமே உங்களை மதிச்சுட்டு தான் இருக்காங்க, யாரும் மதிக்காமல் இல்லை. ஆனால் நான் எவ்வளோ கஷ்டப்படுறேன் தெரியுமா, என் அருமை யாருக்கு இந்த வீட்டில் தெரியுது அப்படின்னு சில நேரங்களில் நீங்களாகவே ஆவேசப்பட்டு கொள்ள வாய்ப்பு இருக்குதுங்க. அந்த ஆவேசத்தெல்லாம் கொஞ்சம் தவிர்த்துட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்குங்க. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு நண்பகல் 12:17 வரைக்கும் சந்திராஷ்டமம் இருக்குதுங்க. அதனால் ரோகிணி நட்சத்திரக்காரங்க இப்போ கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணுங்க. அதே போல் மிருகசிரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு நண்பகல் 12:18 சந்திராஷ்டமம் தொடங்குகிறது. அதனால் மிருகசிரிஷம் நட்சத்திரக்காரர்களும் நண்பகலிலிருந்து கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணுங்க. இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கவனமாக இருங்க. சின்ன சின்ன விஷயங்கள் பெருசாகாமல் கொஞ்சம் பார்த்துக்கிட்டிங்கன்னா நல்லா இருக்குங்க. வியாபாரத்தில் கூட அவசரப்பட்டு பெரிய முடிவு எதுவும் எடுக்காதீங்க. அதே மாதிரி உத்தியோகத்திலேயும் சின்ன சின்னதாக உங்களுக்கு சிரமங்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது மரியாதை குறைவான சம்பவங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி இருக்கிறதுனால உத்தியோகத்திலேயும் கொஞ்சம் சில விஷயங்களை நீங்கள் விட்டு கொடுத்து போகிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. கணவன் மனைவிக்குள்ளார ஏற்கனவே நடந்த விஷயங்களெல்லாம் பேசிகிட்டு இருக்க வேண்டாங்க. நல்ல விஷயங்கள் நடந்ததுன்னா அதை ஒரு மலரும் நினைவுகளாக நினச்சி சந்தோஷப்பட்டுக்கலாம். சங்கடமான விஷயங்களை போய் இன்றைக்கி பேச ஆரம்பிச்சிங்கன்னா மேலும் சங்கடம்தான் வரும். அதனால் அனுசரித்து கொண்டு போகிறது நல்லதுங்க. கார்த்திகை நட்சத்திரக்கார ர்களுக்கு இன்றைய நாள் அருமையாக இருக்குது. ரோகிணி மிருகசிரிஷ நட்சத்திரக்காரங்க தான் இன்னைக்கு கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணுங்க. இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு தேன் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. பிங்க் நிறத்தை பயன்படுத்துங்க. இன்றைய நாள் எங்கும் எதிலும் நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மிதுன ராசிக்காரங்களே, சொத்து சேர்த்து வைக்காவிட்டாலும் பரவாயில்லை, எவர் குடும்பத்தையும் கெடுத்து பாவத்தை சேர்க்காமல் இருந்துவிட்டாலே போதும். ஏனென்றால் சுமக்கப் போவது அவரவர் சந்ததிகள்தான். ஆமாங்க, இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு எங்கும் எப்போதும் எல்லோருக்கும் உதவக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. மறப்போம் மன்னிப்போம் என்ற பெருந்தன்மையுடன் எல்லோரையும் மன்னித்து அரவணைத்து கொண்டுபோபவர்களும் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குதுங்க. உங்களுடைய ராசிக்கு சாதக ராகு உட்கார்ந்திருக்கார். அப்படி இருக்கிறதுனால தொட்ட காரியங்கள் எல்லாமே இன்னைக்கு துலங்கும், எதிர்பார்த்தது எல்லாமே இன்னைக்கு சீக்கிரம் முடியறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. பண வரவு உண்டு. ஒரு சிலர் ஷேர் மார்க்கெட்டில் பங்குகள் ஏதாவது வாங்கி வைக்கிறதா இருந்தாலும் வைக்கலாங்க. அதெல்லாமே உங்களுக்கு எல்லா வகையிலுமே லாபகரமாகவும் இருக்குங்க. கணவன் மனைவிக்குள்ளார ஒரு அந்யோன்யம் இருக்குங்க. அதே மாதிரி பழைய நண்பர்களெல்லாம் தேடி வந்து இன்னைக்கு பேசுவாங்க. ஒரு பக்கம் அஷ்டமத்து சனி உங்களுக்கு சின்ன சின்ன சிக்கல்களை கொடுத்துக்கிட்டே தான் இருக்குது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ரெண்டாம் இடத்துல சூரியன் உட்கார்ந்து இருக்கிற சேமிப்புகளெல்லாம் கரைச்சிட்டு இருக்காருங்கிற மாதிரியான ஆதங்கமும் ஒரு பக்கம் இருந்து கொண்டு இருக்குங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் பங்குதாரர்களை பகச்சிக்காமல் அப்படியே கொண்டு போகிறது நல்லது. நீங்கள் தான் கூடுதலாக உழைக்கிறீங்க, அவர் அப்போ தான் வந்துட்டு போகிறாரு. இருந்தாலும் உங்களுடைய உழைப்பு யாருக்கும் எடுபடாமல் போகுதேங்கிற மாதிரியான ஆதங்கம் ஒரு பக்கம் இருக்கும். ஆனால் இன்றைய தினத்தில் வியாபாரத்தில் உங்களுக்கு கூடுதல் லாபம் உண்டுங்க. உத்தியோக வகையில் சின்ன சின்னதாக ஏதாவது
குறை சொல்ல பார்ப்பாங்க. ஆனாலும் அதையும் தாண்டி இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. எல்லா வகையிலுமே இன்னைக்கு உங்களுக்கு வெற்றியும் உண்டுங்க. அதே போல் குடும்பத்திலேயும் கணவன் மனைவிக்குள்ளார நெருக்கம் அதிகமாகுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்ல. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கும் எதிர்பார்த்ததெல்லாமே சீக்கிரம் முடியுங்க. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு சுப செலவுகள் இன்னைக்கு உண்டுங்க. இன்றைய நாள் எல்லா வகையிலுமே உங்களுக்கு வெற்றியை தர்றதுக்கு சில்வர் கிரே நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கடக ராசிக்காரங்களே, இளமை காலத்தில் சக்தி நேரம் இருக்கும், ஆனால் பணம் இருக்காது. நடுவயதில் பணம் இருக்கும், சக்தி இருக்கும், ஆனால் நேரம் இருக்காது. வயதான காலத்திலே நேரமும் இருக்கும், பணமும் இருக்கும், ஆனால் சக்தி இருக்காது. இதுதாங்க வாழ்க்கை. அதனால தாங்க நீங்கள் வாழ்க்கையை தள்ளி போட்டுக்கிட்டே போக மாட்டீங்க. சின்ன சின்ன சந்தோஷங்களாக இருந்தாலும் அதை நாம் அனுபவிச்சுறது தான் நல்லது. சங்கடங்கள் வந்தாலும் அதை எதிர்த்து நின்று நாம் வந்து சந்திக்கிறது தான் நல்லதுன்னு, எங்கும் எப்போதும் புரட்சிகரமான சிந்தனைகளுடன் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குதுங்க. உங்கள் ராசிநாதன் சந்திரன் பலமாக உட்கார்ந்திருக்கிறார், ஆறாம் இடத்துல உட்கார்ந்திருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால தீராத சிக்கல்களுக்கெல்லாம் ஒரு தீர்வு கிடைக்குங்க. எதிர்ப்புகளையும் தாண்டி இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. யோகாதிபதி செவ்வாயும் பலமாக உட்கார்ந்துருக்கிறதுனால திடீர் பண வரவும் இன்னைக்கு நீங்கள் எதிர்பார்க்கலாங்க. அது மட்டும் இல்லாமல் விஐபிகளும் இன்றைய தினத்தில் உங்களுக்கு அறிமுகமாகுவாங்க. சனி பகவானின் வக்கர பார்வை உங்கள் ராசி மேலே பட்டுக்கிட்டே இருக்கிறதுனால அலர்ஜி இன்ஃபெக்ஷன் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்படி இருக்கிறதுனால கொஞ்சம் எச்சரிக்கையாகவும் நிதானமாகவும் இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. குரு பகவானின் அருட்பார்வை உங்களுக்கு தொடர்ந்து கொண்டே இருக்குது. அதனால் வியாபார விஷயங்கள்லாம் இன்னைக்கு நீங்கள் பேசலாம். திடீர் லாபம் இருக்குது. புது ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எல்லா வகையிலுமே இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. உத்தியோகஸ்தானத்தில் உத்தியோகஸ்தானாதிபதி வலுத்து உட்கார்ந்திருக்கார். அதனால் எல்லா வகையிலும் அலுவலகத்தில் இன்னைக்கு உங்களுக்கு மரியாதை அதிகரிக்கும். புது விஷயங்களையும் இன்னைக்கு நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு மகிழ்ச்சியான செய்திகளை எதிர்பார்க்கலாம். பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதியத்திலேருந்து ரொம்ப நல்லா இருக்குங்க. அதே போல் ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு காலையிலேயே அருமையாக இருக்குதுங்க. இன்றைய தினம் நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. சிம்ம ராசிக்காரங்களே, குற்றம் சாட்ட வேண்டியதில்லை, வாக்குவாதம் அவசியமில்லை, ஒருவருக்கொருவர் குறை சொல்லி கொண்டிருக்க வேண்டியதும் தேவையில்லை, புரிதல் இருந்தாலே போதும். ஆமாங்க, அது கணவன் மனைவி உறவாக இருந்தாலும் சரி, அல்லது அண்ணன் தம்பி உறவாக இருந்தாலும் சரி, அல்லது நண்பர்கள் உறவாக இருந்தாலும் சரி, ஒரு புரிதல் இருந்துவிட்டாலே எல்லாமே நிச்சயமாக வெற்றி கிடைக்குங்க. ஒரு நிம்மதியும் கிடைக்குங்க. நட்புலையும் பாசத்திலையும் ஒரு ஆழம் இருக்குங்க. அதனால தாங்க நீங்கள் எப்பொழுதுமே ஒருத்தவங்கள்ட்ட பழகிறதுக்கு முன்னாடி அவர்களை பற்றி புரிந்து கொள்வீங்க, தெரிந்து கொள்வீங்க. புரிந்து கொண்டலுக்கு பிறகு முழுமையாக நீங்கள் வந்து சொந்தம் கொண்டாடுவீங்க, நட்பு பாராட்டுவீங்க. அப்படிப்பட்ட உங்களுக்கு இன்றைய நாள் அருமையாக இருக்குதுங்க. உங்களுடைய ராசிக்கு யோகாதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பலமாக உட்கார்ந்திருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால எல்லா வகையிலுமே இன்னைக்கு உங்களுக்கு வெற்றி உண்டுங்க. பணவரவும் பரவாயில்ல அப்படிங்கிற அளவுக்கு இருக்குங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக கேது உட்கார்ந்துருக்கிறதுனால ஆன்மீகத்தில் கொஞ்சம் நாட்டம் அதிகமாகுங்க. தியானம், யோகா அப்படின்னு பல பழமையான வித்தைகளையும் நீங்கள் மனசுக்குள்ளார கற்றுக்க ஆரம்பிப்பீங்க. இன்றைக்கு குடும்பத்தில் சந்தோஷம் உண்டுங்க. பிள்ளைகளிடம் இருந்து வந்த பிடிவாத போக்கு அதெல்லாம் கொஞ்சம் மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. எதை எதையோ யோசிச்சுட்டு போய் படுத்தால் தூக்கம் வருமா? சூரியன் உங்களுக்கு ராசிநாதன், அவர் 12வது இடத்துல மறைஞ்சு கிடக்கிறார். அப்படி இருக்கிறதுனால ரொம்ப யோசனை
பிரச்சனையெல்லாம் வேண்டாங்க, சாதாரணமாகவே இருங்க, ஜெயிச்சு காட்டலாங்க. சனி பகவான் உங்களுக்கு வலிமையாக உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால எதிரிகளையும் தாண்டி வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு இன்றைக்கி இருக்குது. அதே மாதிரி பிள்ளைகளுடைய கல்யாண விஷயமாகவும் ஏற்கனவே பேச்சுவார்த்தை நடந்ததுன்னா இன்றைக்கி மறுபடியும் நீங்கள் பேசி பார்க்கலாம். நல்ல வாழ்க்கை துணை அமையறதுக்கான வாய்ப்புகள் இன்றைக்கி இருக்குதுங்க. வியாபார விஷயங்களும் இன்றைக்கி ரொம்ப அற்புதமாக இருக்குது. திடீர் லாபம் எல்லாம் உண்டுங்க. உத்தியோக வகையில் உங்களுக்கு இருந்து வந்த தொந்தரவுகள் அதெல்லாம் குறைஞ்சி இன்றைய தினம் நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு காலையில் சோர்வாக இருக்கும், ஆனால் மதியத்துக்கு பிறகு ரொம்ப அருமையாக இருக்குங்க. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு காலையில் சுறுசுறுப்பாக பல வேலைகள் முடியுங்க. ஆனால் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு நாள் முழுக்க முழுக்க இன்றைக்கி ரொம்ப அற்புதமாக இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கன்னிராசிக்காரங்களே, ஆக்கப்பூர்வமான மனநிலை ஒவ்வொரு சூழ்நிலையிலும் நமக்கு வெற்றியையே தேடித்தருகிறது. ஆனால் எதிர்மறையான மனநிலை எல்லா காரண காரியங்களிலும் குறைகளையே கண்டெடுக்கிறது. ஆமாங்க, இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டிருக்கக்கூடிய நீங்கள் எங்கும் எப்பொழுதும் பாசிட்டிவாக திங்க் பண்ணுவீங்க, நேர்மறையாக யோசிப்பீங்க. அந்த நேர்மறை எண்ணங்கள் நம்மால் முடியும், எல்லாமே முடியும், எதுவும் முடியும், இதுவும் முடியும் அப்படின்னு எங்கும் எப்பொழுதும் தன்னம்பிக்கையுடன் செயலாற்றி சாதித்து காட்டக்கூடியவங்க நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு எல்லா வகையிலுமே வெற்றியை தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. பிரபல யோகாதிபதி சுக்கரனுடைய நட்சத்திரத்தில் நண்பகலிலிருந்து சந்திரன் பயணம் செய்ய இருக்கிறாருங்க. அப்படி இருக்கிறதுனால தொட்ட காரியங்கள் எல்லாமே இன்னைக்கு துலங்கும், எதிர்பார்த்தது எல்லாமே சீக்கிரமாக முடியறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு காலையில் கொஞ்சம் சுமாராக இருக்கிற மாதிரி தெரிஞ்சாலும் மதியத்துக்கு பிறகு கூடுதலான லாபம் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்குங்க. அதே மாதிரி உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன சலசலப்புகள் அதெல்லாம் சரியாகும். ஏன்னா நாலாம் இடத்துல இருக்கக்கூடிய சந்திரன் பத்தாம் இடத்தை பார்வையிட்டு கொண்டே இருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால உத்தியோகத்தில் எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. அது மட்டும் இல்லாமல் குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ளார அந்யோன்யம் அதிகரிக்குங்க. கேது கொஞ்சம் சரியில்லாமல் இருக்கிறாருங்க. அப்படி இருக்கிறதுனால சின்ன சின்னதாக வாக்குவாதம் வந்து பெருசாகாமல் பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அதே போல் வியாபார விஷயங்களும் இன்றைக்கி பரவாயில்லைங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் அரசு காரியங்கள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் முயற்சி செய்யலாம், அதெல்லாம் சீக்கிரம் முடியறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதே போல உங்களுடைய ராசிக்கு யோகாதிபதி சுக்கரனும் பலமாக உட்கார்ந்திருக்கிறார். அதனால கல்யாண விஷயங்களும் பேசலாம். பழைய வண்டியை கொடுத்துட்டு புது வண்டி வாங்கலாமா, பட்ஜெட் என்ன வருதுன்னு இன்னைக்கு யோசிச்சுட்டு இருப்பீங்க. அதுலேயும் ஒரு நல்ல முடிவு உங்களுக்கு தெரிய வருங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கு வெற்றி உண்டு. அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு காலையில் சரியில்லைங்க, மதியத்துக்கு பிறகு ரொம்ப நல்லா இருக்குதுங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு காலையிலிருந்தே சிறப்பாக இருக்குதுங்க. இன்றைய தினம் எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. துலாம் ராசிக்காரங்களே, தன்னந்தனியாக நிற்பவனே உலகின் மிகச்சிறந்த வலிமையானவன். ஆமாங்க, பல நேரங்களில் பல விஷயங்களை ஒத்தையாக நின்று யோசிக்கக்கூடியவங்க, ஒற்றையாக நின்று எதிர்க்கக்கூடியவங்க, தனியாக நின்று சந்திக்கக்கூடியவங்க எல்லாமே நீங்கள் தாங்க. எத்தனை பேர் இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம விஷயத்தை நாம் தான் பார்த்துக்கணும், நமக்குன்னு வர்ற சிக்கலில் நாம் தான் வந்து ஜெயிச்சு காட்டணும்னு எங்கும் எப்பொழுதும் கூட்டத்தில் நின்றாலும் தனி கொள்கையுடன் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடியவங்க, தனி தத்துவத்துடன் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடியவங்க நீங்கள் தாங்க.
இன்றைய நாள் உங்களுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குதுங்க. தைரிய ஸ்தானத்தில் சந்திரன் உட்கார்ந்திருக்கிறாரு. சாதகமான நட்சத்திரங்கள் அவர் பயணம் செய்து கொண்டிருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால உங்கள் பேச்சில் ஒரு கம்பீரம் இருக்கும். எதிர்த்தவங்க கொஞ்சம் அடங்க ஆரம்பிப்பாங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. பணவரவும் பரவாயில்ல அப்படிங்கிற அளவுக்கு உங்களுக்கு சாதகமாக இருக்குதுங்க. உங்களுடைய ராசிநாதன் சுக்கிரன் கேந்திர பலம் பெற்று உட்கார்ந்திருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால சில பொறுப்புகள், சில பதவிகள், அதெல்லாம் கூட உங்களை தேடி வர்றதுக்கான வாய்ப்புகள் இன்றைக்கி இருக்குதுங்க. அதே மாதிரி பிரபலங்களால் இன்றைக்கி உங்களுக்கு ஆதாயம் உண்டு. அரசாங்க சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் இன்றைக்கி நீங்கள் முயற்சி செய்யலாம். அதெல்லாம் சீக்கிரம் கூடி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. பத்தாம் இடத்துல சுக்கிரனும் சூரியனும் உட்கார்ந்துருக்கிறதுனால உத்தியோகத்தில் ஒரு பக்கம் உங்களுக்கு ஆதரவு பெருகிக்கிட்டே போகும். ஆனால் இன்னொரு பக்கம் வந்து உங்களுக்கு எதிர்ப்புகளும் இருந்து கொண்டிருக்கும். காரணம், பாதகாதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் பத்தாம் இடத்துல இருக்கிறதுனால உத்தியோகத்தில் இடமாற்றங்களுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி கூடுதல் லாபம் உண்டுங்க. மூணாம் இடத்துல இருக்கக்கூடிய சந்திரன் ஒன்பதாம் இடத்தை பார்த்துக்கிட்டே இருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால கூடுதல் ஆதாயம் எல்லாமே இன்றைக்கி நீங்கள் எதிர்பார்க்கலாங்க. குடும்பத்திலேயும் சந்தோஷம் உண்டு. பிள்ளைகளிடம் இருந்த வந்த சின்ன சின்ன சோம்பேறித்தனம் அதெல்லாம் மாறும். பிள்ளைங்க சுறுசுறுப்பாவாங்க, பொறுப்பாகவும் இதனம் நடந்து கொள்வாங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டு. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்த தொகை இன்றைக்கி சீக்கிரமாக கிடைக்குங்க. அதே மாதிரி விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கும் எல்லா வகையிலுமே சந்தோஷ செய்திகளை எதிர்பார்க்கலாங்க. இன்றைய தினம் நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. விருச்சிக ராசிக்காரங்களே, அளவுக்கு அதிகமான அன்பு மட்டும் நம்மை முட்டாளாக்குவதில்லை. சிலர் மீது நாம் வைக்கும் கண்மூடித்தனமான நம்பிக்கை கூட நம்மை ஏமாளியாக்குகிறது. ஆமாங்க, நீங்கள் அப்படித்தாங்க. யாரையாவது நம்பிட்டா ஒரேடியாக நம்பிடுவீங்க. யாரையாவது எதிர்க்கணும்னாலும் எதிர்த்து கொண்டே இருப்பீங்க. அப்படிப்பட்ட மனம் படைத்த உங்களுக்கு இன்றைய நாள் ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருக்குதுங்க. கடந்த நான்கு நாட்களாக இருந்து வந்த அலைச்சல்கள், ஏமாற்றங்கள்லேருந்து இன்றைக்கி நீங்கள் விடுபடுவீங்க. ஒரு சோம்பல்லாம் விலகி, ஒரு சுறுசுறுப்பாகி பல வேலைகளையும் இன்றைக்கி நீங்கள் செய்து காட்டுவீங்க. தள்ளிப்போன பல வேலைகள் இன்றைக்கி வந்து சீக்கிரமாக முடியறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. கோபப்பட்டுக்கிட்டு இருந்தால் எதுவும் சரி வராது, ஆக வேண்டியதை பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சில திடமான தீர்க்கமான முடிவுகளெல்லாம் இன்றைக்கி நீங்கள் எடுப்பீங்க. ரெண்டாம் இடத்துல சந்திரன் உட்கார்ந்துருக்கிறார். அதனால் இங்கிதமான பேச்சால் இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. குடும்பத்திலேயும் கணவன் மனைவிக்குள்ளார இருந்து வந்த சின்ன சின்ன வாக்குவாதங்கள் அதெல்லாம் கூட இன்றைக்கு சரியாகுங்க. ஒருவருக்கொருவர் அந்யோன்யம் அதிகமாகுங்க. பிள்ளைகளும் பொறுப்பாக நடந்துப்பாங்க. எல்லா வகையிலுமே ஜெயிச்சு காட்டுவாங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் தேங்கி கிடந்த சரக்குகள் அதெல்லாம் இன்றைக்கி விற்பனையாகிறதுக்கான சூழல் இருக்குதுங்க. தள்ளுபடி விற்பனை மூலமாகவும் இன்றைக்கி நீங்கள் தடாலடியாக லாபங்கள் சம்பாதிப்பீங்க. அதே போல் பங்குதாரர்களோடு இருந்து வந்த மோதல் போக்கு அதெல்லாம் கொஞ்சம் மாறுங்க. உத்தியோகஸ்தானாதிபதி சூரியன் கொஞ்சம் பலவீனமாக இருக்கிறதுனால வேலை சுமை ஒரு பக்கம் இருந்துக்கிட்டே இருக்கும். இந்த வருஷமாவது ப்ரமோஷன் நமக்கு கிடைக்குமா அப்படின்னு எதிர்பார்த்து ஆனால் லிஸ்டில் பேர் இல்லைன்னு சொல்கிறாங்களேன்னு சில நேரங்களில் ஏமாற்றத்தையும் உண்டு பண்ணும். இருந்தாலும் ஐந்தாம் இடத்துல குரு பகவான் இருக்கார் இல்லைங்களா. அப்படி இருக்கிறதுனால கொஞ்சம் தாமதமானாலும் அடுத்தடுத்து வரக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால நிச்சயமாக பதவி உயர்வு, சம்பள உயர்வு எதிர்பார்க்கலாங்க. வியாபாரமும் இன்றைக்கி நல்லா இருக்குதுங்க. இன்றைய தினம் விஐபிகளும் அறிமுகம் ஆகுவாங்க. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு காலையிலேருந்து நல்லா இருக்குதுங்க. அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதியத்துக்கு பிறகு நல்லா இருக்குதுங்க. கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு மதியத்துக்குள் எல்லா வகையிலுமே நல்லது நடக்குங்க. இன்றைய தினம் நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது.
தனுசு ராசிக்காரங்களே, பிறருடைய குற்றங்களை நாம் பார்க்கத் தொடங்கினால் அவர்களை நேசிக்க நமக்கு நேரமும் இருக்காது, மனமும் இருக்காது. ஆமாங்க, அதனால தாங்க நீங்கள் அன்னப்பட்சி போல் நல்லது எதுவோ அதை மட்டும் அவங்கள்ட்டேருந்து எடுத்துப்பீங்க. அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய சில கூடா பழக்க வழக்கங்களை எல்லாம் தவிர்த்து விட்டு எங்கும் எப்பொழுதும் நல்லதையே நோக்கக்கூடியவர்கள், நல்லதையே எடுத்துக்கொள்ளக்கூடியவர்கள், பெருந்தன்மையானவர்கள் நீங்கள் தாங்க. ஆனாலும் இன்றைய நாள் கொஞ்சம் சுமாராக தாங்க இருக்குது. ராசிக்குள்ளேயே சந்திரன் காந்திருக்கிறாருங்க. அப்படி இருக்கிறதுனால கொஞ்சம் நீங்கள் நிதானமாக இன்றைக்கி இருக்கணுங்க. முன்கோபத்தையும் தவிர்த்தீங்கன்னா நல்லாயிருக்குங்க. சிலரை நம்பி சில பொறுப்புகளை ஒப்படைச்சு ஏமாந்ததெல்லாம் போதும், இனிமேல் நாமே கொஞ்சம் நேரடியாக எதையும் செய்ய ஆரம்பிப்போம் அப்படிங்கிற முடிவுக்கும் இன்றைக்கி நீங்கள் வருவீங்க. எல்லா வகையிலுமே இன்றைய தினம் உங்களுக்கு சின்ன சின்னதாக முன்கோபம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்படி இருக்கிறதுனால கொஞ்சம் பொறுமையாக இருந்துட்டிங்கன்னா நல்லாயிருக்குங்க. மூலம் நட்சத்திரத்தில் நண்பகல் 12:17 வரைக்கும் சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால மூலம் நட்சத்திரக்காரர்கள் அதுவரைக்கும் நிதானமாக இருக்கணுங்க. பூராடம் நட்சத்திரத்தில் 12:18 சந்திரன் பயணிக்க இருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால பூராடம் நட்சத்திரக்காரர்கள் இரவு நேர பயணங்களை கொஞ்சம் தவிர்க்கிறது ரொம்ப நல்லதுங்க. வியாபாரமாக இருந்தாலும் இன்றைக்கி வந்து கொஞ்சம் கோவப்படாமல் இருங்க. வேலையாட்கள், அதுக்கடுத்தது பங்குதாரர்கள், யாராக இருந்தாலும் சரி, வாடிக்கையாளர்கள் கூட ஏதாவது இடகுடமாக கேள்வி கேட்டால் கொஞ்சம் பொறுமையாக இன்றைக்கி பதில் சொல்ல வேண்டிய கட்டாயம் இருக்குதுங்க. அதே மாதிரி உத்தியோகத்தில் நீங்கள் கஷ்டப்பட்டு ஏதோ உழைச்சி எல்லாம் முன்னுக்கு கொண்டு வருவீங்க, ஆனால் திடீர்னு யாராவது ஒருத்தவங்க நுழைஞ்சி அவங்களால தான் எல்லாம் ஆச்சு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கொண்டு போவாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது மனசுக்குள்ளார ஒரு சங்கடம் இருக்க தான் செய்யும். இருந்தாலும் இன்றைக்கி உட்கார்ந்துக்கிட்டு வாக்குவாதம் செய்து கொண்டு இருக்க வேண்டாம். அதனால் உங்களுடைய தகுதியையும் நீங்கள் குறைச்சிக்க கூடாதுங்க. ஏன்னா ராசிக்குள்ளார சந்திரன் இருக்கும்போது எதை பேசினாலும் அது கொஞ்சம் தப்பு தப்பாக போய் முடியும். அது தப்பு தப்பாகவும் சிலர் வந்து புரிஞ்சுப்பாங்க. அப்படி இருக்கிறதுனால கொஞ்சம் நிதானமாக இன்னைக்கு இருக்கிறது நல்லது. வழக்கமான வேலைகள் எல்லாமே இன்னைக்கு நல்ல விதத்தில் முடியுங்க. கணவன் மனைவிக்குள்ளேயும் விட்டு கொடுத்து போகிறது நல்லதுங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அற்புதமாக இருக்குதுங்க. இன்றைய தினம் உங்களுடைய ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு ஜீரகத்தோடு கொஞ்சம் வெள்ளம் கலந்து சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. இன்றைய நாள் எங்கும் எதிலும் சற்றே பொறுமை தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மகர ராசிக்காரங்களே, இன்பத்திலும் துன்பத்திலும் நீங்கள் நினைவில் வைத்து கொள்ள வேண்டிய ஒரு உண்மை, இந்த நிமிடம் கூட நிரந்தரமல்ல. ஆமாங்க, எதுவுமே நமக்கு நிரந்தரம் கிடையாதுங்க. அதுவும் இப்போ 7.5 ஜென்மச்சனி நடந்துட்டு இருக்கும் பொழுது எல்லா விஷயங்களும் உங்களுக்கு தெரிய வந்திருக்குங்க. நல்லது எது, அல்லது எது, நிலையானது எது, நிலையற்றது எது, எது போலியானது, எது உண்மையானது, யார் எப்படிப்பட்டவங்க, யார் எப்படி இருக்கிறாங்க, இந்த மாதிரியான சூட்சுமங்களையெல்லாம் உணர்ந்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் ஓரளவு பரவாயில்லைங்க. செலவுகள் ஒரு பக்கம் இருந்து கொண்டே தாங்க இருக்கும். ஏன்னா 12 இடத்துல சந்திரன் வந்து உட்கார்ந்துருக்கிறாரு. ஆனால் அந்த செலவுகள்லாம் நியாயமான செலவுகளாக இருக்கும். பிள்ளைங்க ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்ததெல்லாம் இன்னைக்கு கொஞ்சம் வாங்கி கொடுப்பீங்க. அதே மாதிரி ரொம்ப நாளாக போகணும்னு இந்த கோவிலுக்கெல்லாம் போய் வருவீங்க. எல்லா வகையிலுமே இன்றைய தினத்தில் உங்களுக்கு திடீர் பயணங்களும் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. அரசாங்க சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா ராசிநாதன் சனி பகவானை சூரியன் பார்க்குறாரு, சூரியனையும் சனி பகவான் பார்த்துட்டு இருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால அரசு சம்பந்தப்பட்ட விஷயங்கள், கோர்ட்டு கேஸ் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், அதிலெல்லாம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அலட்சியமாக இருக்கக்கூடாது. இப்போ கோர்ட்டு கேஸ்லாம் இருக்குன்னா அது வந்து வக்கீல்கிட்ட அப்பப்போ கொஞ்சம் பேசுகிறது ரொம்ப நல்லதுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி பரவாயில்ல, ஓரளவு உங்களுக்கு லாபம் இருக்குது. ஆனால் நேற்று வந்தவங்கள்லாம் நம்மளை மிஞ்சி முந்தி போயின்ட்டுருக்காங்களே, நாம் எப்படியே இருக்குமே அப்படின்னு நினச்சி கவலைப்படாதீங்க. உங்களுக்கும் அடுத்தடுத்து காலம் வந்து கொண்டே இருக்குது. அதனால் நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. உத்தியோகத்தில் சின்ன சின்ன சவால்களையும் தாண்டி இன்றைக்கி நீங்கள்
முன்னுக்கு வருவீங்க. ஏன்னா பத்தாம் இடத்துல கேது உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருந்தாலே வேலை சுமை ஒரு பக்கம் இருந்துருக்கும், ஆனால் அதே நேரத்தில் வந்து நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அற்புதமாக இருக்குதுங்க. திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு காலையில் கொஞ்சம் அலைச்சல் இருக்கும், மதியத்திலேருந்து ரொம்ப நல்லா இருக்குதுங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு காலையிலேயே அற்புதமாக இருக்குதுங்க. இன்றைய தினம் எல்லா வகையிலையுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கும்பராசிக்காரங்களே, உங்களால் செய்ய முடியாத எந்த செயலையும் இறைவன் உங்களிடம் ஒப்படைப்பதில்லை, அதனால் நம்பிக்கையோடு செயல்படுங்கள். ஆமாங்க, எந்த ஒரு விஷயம் வந்தாலும் கைக்கு வந்தாலும் இது இறைவனாக நமக்கு அளிக்கப்பட்டது, இது நாம் வந்து வெற்றிகரமாக செய்து முடித்து காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு தேடி வரக்கூடியதையெல்லாம் சிறப்பாக செய்து முடிக்கக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் கூட உங்களுக்கு அருமையாக இருக்குதுங்க. லாபஸ்தானத்தில் சந்திரன் உட்கார்ந்துருக்கிறாரு, அவருக்கு கேந்திரத்தில் இன்னைக்கு குரு பகவான் உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால நினைச்ச காரியங்கள் இன்றைக்கி சுலபமாக நிறைவேறுங்க. அதே மாதிரி சாதுரியமான பேச்சால் இன்றைக்கி நீங்கள் சாதிச்சு காட்டுவீங்க. சூரியன் பலமாக உட்கார்ந்துருக்கிறார், அப்படி இருக்கிறதுனால போட்டிகளில் தேர்தலில் நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. அதே மாதிரி வேலை பார்க்குற இடத்துல இன்றைக்கி உங்களுக்கு நல்ல பேர் இருக்குங்க. மூத்த அதிகாரிகள் உங்களை நம்பி சில முக்கியமான பொறுப்புகளை உங்கள்கிட்ட கொடுக்கறது, அதே மாதிரி சில விஷயங்கள்லாம் இன்றைக்கி நல்லது நடக்குங்க. அதே போல் கூட வேலை பார்க்குறவங்க மத்தியில் இன்றைக்கி உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்குங்க. உங்களுடைய ராசிக்கு பக்கபலமாக ராகு உட்கார்ந்திருக்கார், அது மூணாம் இடத்துல உட்கார்ந்திருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால வியாபாரம் இன்னைக்கு ரெட்டிப்பு லாபத்தை அள்ளி கொடுக்கறதா இருக்கும். வியாபாரத்தில் லேட்டஸ்ட்டு ட்ரெண்டியாக என்ன இருக்குது அப்படின்னு யோசிப்பீங்க. அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய மூளை பலத்தை பயன்படுத்தி இன்னைக்கு வியாபாரத்திலேயும் கூடுதல் லாபம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான சூழல்கள் இருக்குதுங்க. குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ளார நெருக்கம் உண்டு, பிள்ளைகளாலும் இன்றைக்கி சந்தோஷம் உண்டுங்க. வெளிமாநிலம் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நண்பர்கள் உறவினர்கள் மூலமாக நல்ல செய்திகளையும் இன்றைக்கி நீங்கள் எதிர்பார்க்கலாங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குது, சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கும் ஓரளவு பரவாயில்லைங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு காலையிலேயே நல்ல செய்திகளை எதிர்பார்க்கலாங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மீனராசிக்காரங்களே, வாழ்வது எப்படி என்று புலம்பாதே. காலையில் கூட்டை விட்டு கிளம்பும் பறவையானது எங்கே இறை கிடைக்கிறது என்று தெரிந்தா பறக்கிறது. முயற்சிதான் வாழ்க்கை. ஆமாங்க, முயன்று கொண்டே இருந்தால் முடியாதது எதுவும் இல்லை. முயற்சி திருவினையாக்குங்கிறது தெரிந்து வைத்து கொண்டு இடைவிடாமல் போராடி முயற்சித்து வெற்றி பெறக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு எல்லா வகையிலுமே சந்தோஷத்தை தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி ஒரு திரிகோணத்துக்கு அதிபதி ஒரு கேந்திரத்தில் வந்து இன்றைக்கி உட்கார்ந்துருக்கிறாருங்க. அவருக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் செவ்வாயும் இருக்கிறாருங்க. அப்படி இருக்கிறதுனால எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. பண வரவும் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி திருப்திகரமாகவும் இருப்பீங்க. செல்வாக்கு உங்களுக்கு எல்லா வகையிலுமே இன்றைக்கி அதிகரிக்குங்க. புது வேலைக்கு கூட இன்றைக்கி நீங்கள் முயற்சி செய்யலாங்க. ஏற்கனவே நீங்கள் ட்ரை பண்ணின்னு இருக்கீங்க, கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நல்ல பதில் வர்றதுக்கான வாய்ப்புகளும் இன்றைக்கி இருக்குதுங்க. அதே மாதிரி வியாபார விஷயங்களும் இன்றைக்கி உங்களுக்கு ரொம்ப அருமையாக இருக்குது. திடீர் லாபத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாங்க. உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன தொந்தரவுகள் அதெல்லாம் கூட இன்றைக்கு சரியாகுங்க. பத்தாம் இடம் உத்தியோகஸ்தானத்தில் சந்திரன் உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால எல்லா வகையிலுமே இன்றைக்கி உங்களுக்கு வெற்றியும் உண்டுங்க. தனபாக்யாதிபதி செவ்வாய் பலமாக உட்கார்ந்துருக்கிறதுனால சாதுரியமான பேச்சால் இன்றைக்கி நீங்கள் சாதிச்சு காட்டுவீங்க. எதிர்பார்க்குறது எல்லாமே சீக்கிரமாக முடியறதுக்கான சூழல் இருக்குது. பிள்ளைகளுடைய கல்யாண விஷயமாகவும் இன்றைக்கி நீங்கள் பேசி பார்க்கலாம், குதிரத்துக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க. பதினோராம் இடத்துல சனி பகவான் உட்கார்ந்துருக்கிறார், அதனால்
ஒரு சிலருக்கு ஷேர் மார்க்கெட் மூலமாக பணம் வரத்துக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க. அதே போல் பழைய நண்பர்கள் உறவினர்கள் இன்றைக்கி தேடி வந்து பேசுவாங்க. உங்களுடைய ராசிக்கு ஆறாவது வீட்டில் புதன் உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால இன்றைய தினம் நீங்கள் வந்து திடீர்னு அறிமுகம் ஆகிறவங்கள நம்பக்கூடாது. அதே மாதிரி எதிரையாவது கையெழுத்து போட்டு சிக்கிக்கக்கூடாது. ஜாயிண்ட்டு ஜாமீன் கையெழுத்துன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி எதிரையும் போய் சிக்கிக்கூடாது. அந்த வகையில் கொஞ்சம் கவனமாக இருங்க. சிலருக்கு லேசாக தொண்டை புகைச்சல் அது மாதிரிலாம் வந்து விலகுங்க. மற்றபடி இன்றைய தினம் உங்களுக்கு எல்லா வகையிலுமே பலம் சேர்க்கக்கூடிய வகையில் சுக்கிரன் இருக்கிறார். அதனால் ஜெயிச்சு காட்டுவீங்க. புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு நல்லா இருக்குதுங்க. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு காலையில் சுமார் மதியத்துக்கு பிறகு ரொம்ப அருமையாக இருக்குதுங்க. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு காலையிலேயே எல்லா விஷயங்களும் நல்ல விதத்தில் முடியுங்க. இன்றைய தினம் நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு மெருண் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் புது முயற்சிகளில் வெற்றி பெறும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. ஏன் இருவரும் மோதிக்கொள்கிறீர்கள்? இருவருமே திறமையானவர்கள்தான். இருந்தாலும் இருவரில் யார் மிக திறமையானவர்கள் அப்படிங்கிறத இந்த ஓடுற தண்ணியே நிர்ணயிக்கட்டும் அப்படின்னு பொறுமையாக மன்னர் கூறத் தொடங்கினார். திருஞான சம்பந்தர் அற்புதமாக இறைவன் மீது சிவபெருமானின் மீது அற்புதமான பாடல்களை அங்கே எழுதி தயாராக ஓலையில் வைத்து கொண்டு நிற்கிறார். சமணர்களும் அவர்களுக்கு உகந்த தெய்வத்தின் மீது பாடல்களை எழுதி வைத்து கொண்டு நிற்கிறார்கள். இருவருக்கும் தர்க்கவாதம் போய்கொண்டிருக்கிறது. மன்னர் சபையிலே பார்த்து கொண்டிருக்கிறார். வாருங்கள், வைகை ஆற்றிலே ஓடுகின்ற தண்ணீரிலே அவ்வவரும் நீங்கள் எழுதிய அந்த பாடலடங்கிய ஓலைச்சுவடியை நீங்கள் வையுங்கள், தூக்கி எறியுங்கள். அதில் வந்து எதிர்த்து எந்த ஓலைச்சுவடி வருகிறதோ அவர்கள் இந்த போட்டியில் வெற்றி பெற்றதாக நினைத்து கொள்ளுங்கள் அப்படின்னு மன்னர் வந்து அழைத்து கொண்டு போகிறார். வைகை ஆற்றிலே வெள்ளம் ஓடிக்கொண்டிருக்கிறது, தண்ணீர் புரண்டு ஓடிக்கொண்டிருக்கிறது. முதல்ல வந்து சமணர்கள் அவர்கள் எழுதிய ஓலையை வந்து ஓடுகிற தண்ணீரிலே போடுகிறார்கள். ஆனால் அந்த தண்ணீரிலேயே அந்த ஓலையானது அடித்து சென்று விடுகிறது. ஆனால் திருஞான சம்பந்தர் எழுதிய அந்த திருப்பதிக பாடல்கள் அடங்கிய அந்த ஓலைச்சுவடியை தண்ணீரிலே போடுகிறார். அந்த தண்ணீர் வெள்ளத்தை எதிர்த்து நின்று அந்த ஓலைச்சுவடி எதிர்நீச்சல் போட்டு வருகிறது. இதையெல்லாம் பார்த்த மன்னர் மிகவும் ஆச்சரியப்பட்டு கொண்டிருக்கிற நேரத்திலே இன்னொரு ஆச்சரியம் அங்கே நடக்கிறது. ஒரு திசையிலிருந்து பல்லாயிரக்கணக்கான மணிகளை அடித்தால் எந்தளவுக்கு ஓசைகள் எழும்புமோ, கோவில் மணிகளையெல்லாம் நாம் வந்து அறைந்தால் எந்தளவுக்கு ஓசை எறுமோ அந்த மாதிரி பெரிய ஓசை வருகிறது. அங்கே ஓடிப்போய் பார்க்கிறார்கள். ஒரு சிவலிங்கம் அவர்களுக்கு தெரிகிறது. அங்கே தோண்டுகிறார்கள். முதலில் தோண்டும் பொழுது ஆகாயத்துக்கும் பூமிக்குமாக சூறைக்காற்று பலமாக வீசுகிறது. ரெண்டாவது அந்த இடத்தை தோண்டும் பொழுது தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடி வந்தது. மூன்றாவது தோண்டும் பொழுது லேசாக இரத்தம் கசிந்தது. பிறகு பார்க்கும்பொழுது சுயம்பு வடிவாக அங்கே இறைவன் சிவபெருமான் லிங்க சுரூபத்திலே காட்சி கொடுக்கிறார். எல்லோரும் வந்து அந்த இருந்த சிவலிங்கத்தை தோண்டி எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. எந்த பலனும் கிடையாது. உடனே திருஞான சம்பந்தர் மன்னரிடம் கூறுகிறார், மன்னா, இறைவன் இந்த இடத்தையே தேர்ந்தெடுத்திருப்பதால் நாம் எந்த விதத்திலும் வந்து இந்த இடத்தை விட்டு சிவலிங்கத்தை ஆவுடையாரை நகர்த்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு அங்கேயே மன்னன் வந்து அற்புதமான திருக்கோவிலை எழுப்புகிறார். அந்த திருக்கோவில் தாங்க அருள்மிகு மணிகண்டீஸ்வரர் திருக்கோவில். இந்த திருக்கோவில் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது மதுரையிலிருந்து 12 கிலோமீட்டர் தொலைவில் மேலக்கால் சாலையில் அது வழியாக போனீங்கன்னா கீழமாத்தூர் அப்படிங்கிற ஊரில் வைகை ஆற்றங்கரையில் இந்த அற்புதமான திருக்கோவில் அமைஞ்சிருக்குங்க. அம்பாள் அருள்மிகு உமாமகேஸ்வரியாக இங்கே காட்சி கொடுக்குறாங்க. பாட்டு கற்றுக்கணும், வாய்ப்பாட்டு கற்றுக்கணும், மியூசிக் கற்றுக்கணும், மியூசிக் டைரக்டராக ஆகணும், அல்லது கர்நாடக சங்கீதத்தில் மிகப்பெரிய மேதாவியாக வரணும்னா இந்த கோவிலுக்கு போகலாம்.
இந்த கோவிலுக்கு போய் இங்கே இறைவனை வழிபட்டு அந்த கோவில் மணி ஓசையை கேட்டுவிட்டு வந்து குருநாதர் நாம வந்து கல்வி கற்க ஆரம்பித்தால், பாட்டு கற்க ஆரம்பித்தால், நிச்சயமாக மியூசிக் துறையில் வந்து மிகப்பெரிய சாதனைகளை நம்மால் சாதிச்சு காட்ட முடியுங்க. ஏன்னா இன்னைக்கு பிரதோஷம், வளர்விரை பிரதோஷம், சுக்கரனுடைய நட்சத்திரம் இன்னைக்கு பூராட நட்சத்திரமும் இன்னைக்கு வருது, அந்த நேரத்தில் தான் பிரதோஷம் வருது. அதனால் இந்த பிரதோஷத்தை அன்னைக்கு சிவபெருமானை வணங்கினோம்னா வீடு வாகன யோகம் நிச்சயமாக கிடைக்குங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே லிங்கோத்பவர் வந்து ரொம்ப சிறப்பாக வித்தியாசமாக இருக்கிறார். லிங்கோத்பவருடைய வலதுபுறத்திலே பிரம்மாவும் இடதுபுறத்திலே மகாவிஷ்ணுவும் இங்கே காட்சி கொடுத்துட்டுருக்காங்க. அதே மாதிரி அதாவது மகா தட்சிணாமூர்த்தி ஸ்ரீ தட்சிணாமூர்த்திகளும் இங்கே வந்து யோக தட்சிணாமூர்த்தியாக இங்கே வந்து அருமையாக காட்சி கொடுத்துட்டுருக்காங்க. ஏகப்பட்ட விசேஷங்கள் கொண்ட கோவிலுங்க. பெருமாளுடைய சன்னதியும் இங்கே இருக்குது, அதே மாதிரி நவகிரகங்கள், ஆஞ்சநேய சுவாமிகளுடைய சன்னதியும் இங்கே இருக்குதுங்க. மகம் நட்சத்திரக்காரங்களும் இங்கே நிறைய பேர் வந்து போகிறது உண்டுங்க. இசைக்கலைஞர்களுக்கு பெரிய அளவில் வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கு, பெரிய இசையளவில் சாதிக்கிறதுக்கு இந்த கோவில் அற்புதமாக உதவக்கூடிய கோவிலாக இருக்குது. சூரியனும் சந்திரனும் இங்கே வந்து வழிபட்டிருக்காங்க. அதனால் அமாவாசை, பௌர்ணமி, சூரிய கிரகணம், சந்திர கிரகணம் இதெல்லாம் பிறந்தவங்க இங்கே வந்துட்டு போனால் அவங்க ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தோஷங்கள் எல்லாமே விலக ஆரம்பிக்கும். அவங்களுக்கு இருக்கக்கூடிய தடைகள் இருக்கு இல்லைங்களா, அதெல்லாமே ஓடி போய்விடுங்க. அந்தளவுக்கு ரொம்ப சிறப்பு வாய்ந்த இந்த கோவிலாக இருக்கிறதுனால இங்கே வந்து உங்கள் பிள்ளைகளையும் நீங்கள் அழைச்சிட்டு போனீங்கன்னா அவங்களுக்கு படிப்பில் வந்து ஒரு ஆர்வம் கிடைக்கும். இழந்த செல்வத்தையும் நீங்கள் மறுபடியும் மீட்டு கொண்டு வந்து விடலாம். எல்லாவற்றிலுமே நீங்கள் ஜெயிச்சிடவும் முடியுங்க. அப்படி இருக்கிறதுனால மதுரைக்கு அருகில் உள்ள கீழமாத்தூர் என்ற இடத்துல அருள்பாலித்து கொண்டிருக்கக்கூடிய ஸ்ரீ மணிகண்டீஸ்வரர் அப்படிங்கிற சிவபெருமானை சென்று வணங்குவோம். பிரதோஷ நன்னாளிலே வரங்களையும் பெறுவோம். நெஞ்சிற்கினியவர்களே, வளர்பிறை பிரதோஷ நன்னாளாகிய இன்றைய தினத்தில் ஸ்ரீ சிவபெருமானின் அருட்கடாட்சமும் நந்தியம் பெருமானின் சிவகடாட்சமும் உங்கள் இல்லங்களில் வந்து சேரட்டும். மீண்டும் நாளை காலை 6:45 சந்திப்போம். நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் KP வித்யாதரன். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.